மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அது சிஏஏ அப்படிங்கிற சட்டம் தான். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஏன் வந்து நம்ம நாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பலரும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சமய மக்கள் இவங்க வந்து இந்த விஷயம் வந்து இந்த ஒரு சட்டம் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு என்றைக்கு அறிவிப்பு வந்ததோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே போராட்டங்கள் அங்கங்கே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே போராட்டங்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிஏஏ சட்டம் அப்படின்னா என்னென்ன இது மூலிமா நடக்க போகுது, யார் யாரெல்லாம் இது மூலிமா குடியுரிமை சட்டம் பெறலாம் அப்படின்னு, அதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2014 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேச நாடுகளில் மத அடிப்படையில் இன்னல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த குடியுரிமை திருத்த மசோதா வந்து இப்போ வந்து நம்ம நாட்டுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டுருக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்து, சீக்கிய, புத்த, சமண, பார்சி, கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து உரிய ஆவணங்கள் இல்லை அப்படின்னா அவங்க குடியுரிமை பெறதுக்கான தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்திய குடியுரிமை பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து நம்ம அண்டை நாடுகளிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே ஏன் வந்து குடியுரிமை பெற முடியாது அப்படின்னு அவங்க சைட்லேருந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முன்னொரு காலத்தில் வந்து வேறொரு நாடுகள்லேருந்து வந்திருந்தாலும் கூட இப்போ பல காலங்களாக வந்து அவங்க இந்தியாவிலேயே வந்து வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய மக்களாக தான் ஒன்றோட ஒன்றாக வந்து இணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஏன் வந்து குடியுரிமை பெற முடியாது, நாங்கள் ஒரு இந்திய குடிமகன் தானே அப்படின்னு பலரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து மத்திய அரசு உள்ளே திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக அதிக அளவாக வந்து வாழ்ந்துட்டு வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் வந்து குடியுரிமை வழங்குறதுக்கான இந்த சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவ்வளோ காலங்கள் வாழ்ந்த அந்த மக்கள் எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அது அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருந்துட்டுருக்கு. 2019 வருஷத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மசோதா மக்களவையில் பெரும்பான்மையான ஆதரவோடு வந்து நிறைவேற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவையில் அதிமுக எம்பிக்களோட ஆதரவோடு இந்த மசோதா வந்து நிறைவேற்றினாங்க. இந்திய குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு இந்த சட்டமும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு. மதத்தை அடிப்படையாக வச்சு குடியுரிமை வழங்கக்கூடிய சர்ச்சைக்குரிய இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு பாஜக இல்லாத மாநிலங்களை சேர்ந்த மற்ற முதலமைச்சர்கள் எல்லாரும் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அசாம், திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களும் வந்து கடும் எதிர்ப்பு எழுந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பலவிதமான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலங்களாக தான் பார்க்கப்பட்டு இருக்கு. வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய அகதிகளால் தங்களுக்கு உரிமைகள் பறிபோகும் அப்படின்னு வடகிழக்கு மாநில மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மக்கள் வந்து அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதற்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து, கிறித்துவ, இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த, வெளியூர்லேருந்து வந்த இஸ்லாமிய மக்களுக்கு வந்து இங்கே குடியுரிமை வழங்க முடியாது அப்படின்னு மத்திய அரசால் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் சிஏ சட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நாடு முழுவதும் வந்து போராட்டங்கள் வெடிச்சிட்ருக்கு. இந்த நிலையில் நாடு முழுவதும் சிஏ சட்டம் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு இப்போ வந்து ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பல விதமான இன்னல்களையும் சட்ட சிக்கல்களையும் ஏற்படுத்துமா அப்படின்னு, அதாவது மக்கள் மத்தியிலிருந்து பல விதமான சட்ட சிக்கல்களை உள்ளே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் அங்கங்கே வந்து இந்த சட்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து போராட்டங்கள் அங்கங்கே நடத்திட்டு தான் இருக்காங்க. இந்த சூழலில் இப்போ இந்த சட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக இன்னும் போராட்டம் பல மடங்கு வெடிக்க போகுது. மத்திய அரசுக்கு அதுவும் குறிப்பாக இப்போ எலெக்ஷன் வேற வரப்போது இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சட்டத்தை இயற்றியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு பேரடியாக தான் இந்த மத்திய அரசுக்கு அமையும் அப்படிங்கிறது இப்போ ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இனி வந்து குடியுரிமை, அதாவது இந்திய குடியுரிமை பெறணும் அப்படின்னா நிறையா கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஓகே அப்படின்னா மட்டும்தான் அதற்கடுத்து இவங்க ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னும் வந்து அவங்களுக்கான அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான எதிர்ப்புகள் வந்த நிலையில் தான் இருக்குது. ஒரு இந்திய குடிமகன் 18 நிரம்பாத பிள்ளைகளுக்கும் சரி, இல்லை இந்திய குடிமக்களை வந்து பெற்றோரா உடையவரும்
குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் வந்து சுதந்திர இந்தியாவோட குடிமகனாக இருந்திருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பேரடியாக தான் அமையப்போகுது, அதுவும் வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்தில் அப்படின்னு இப்போ தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸும் வந்து இதை பற்றின ஒரு கமெண்ட்ஸை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூன் ஆகுங்க.